மச்சையில் இருந்து சுத்த ரத்தம் உற்பத்தியாகும் முறையை விளக்கவும். நமது மகரிஷி அவர்கள் உணவு ரசமாகி இரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி மச்சையாகி கடைசியில் சுக்லம் ஆகிறது என்று கூறியிருக்கிறார். நீங்கள் சுத்த ரத்தம் உண்டாகிறது என்று கூறுகிறீர்கள், விளக்கவும். அதாவது உணவு ரசமாகுது, ரசம் ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி மச்சையாகி சொல்றாங்க, உண்மைதான். அதுவும் இது ரெண்டும் உண்மைதான், புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், சாப்பிட்ற சாப்பாடு ரசமா மாறி ரத்தமா மாறிடுச்சு இல்லைன்னு சொல்லுங்க. ரத்தமா மாறி பாருங்க, எல்லாத்துக்கும் முட்டையிலிருந்து கோழி வந்துதா, கோழி முட்டை வந்தா மாறி, ரத்தம் தான் எலுமிச்சியா மாறுது, எலுமிச்ச ரத்தம் உருவாக்கி ரத்தம் சதையா மாறுது. இந்த சதையெல்லாம் ஒண்ணு சேர்ந்து புதுரத்தை உருவாக்குது, ஜீரணம் பண்ணுது, எல்லா வேலையும் பண்ணுது. ஆக மொத்தம் இப்படி பிரிச்சுன்னு பார்க்க முடியாது, ஒண்ணு ஒன்னா மாறுது. தண்ணி சாப்பாடு சாப்பிடுறோம், கண்ணுக்கு அது முக்கம் மாறுது இல்ல, இப்படி எப்படி சொல்ல முடியும், பிரிச்சு சொல்ல முடியும். எதுவும் உள்ள போனாலும் மொத்தமா ரத்தம் தான் ஒரு உறுப்பை உருவாக்குது, ஒரு உறுப்பு தான் ரத்தம் உருவாக்குது, இப்படி பிரிக்கலாம் முடியாது. இது நம்ம டெக்னிக்கை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற ஒரு மெத்தட் இப்படி இருக்குன்னு. இது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்க எது வேணும் எப்படி வேணாலும் மாறும். ஆக மொத்தம் பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்தா அது ரத்தம்னு சொல்லலாம், அதை எலும்பு மஞ்சள்னு சொல்லலாம், கருணுன்னு சொல்லலாம், என்னவோ சொல்லிக்கலாம். இந்த பாட்டு கூட பஞ்சபூதம் தான், எல்லாமே பஞ்சபூதம் தான். பஞ்சபூதம் அப்படி மாறும்பொழுது ஒரு பொருள் உருவாகுது. ஸோ எது எதுவெல்லாம் மாறுதுன்னு சொல்லலாம். ஒரு தண்ணி எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றுங்க, தண்ணின்னு சொல்லுவீங்க, சூடு பண்ணால் ஆவியாக போச்சு, இது வந்து ஆவின்னு சொல்லுவீங்க. மேலே போனால் மேகமாக இருக்கு, கீழே வந்தால் மழையாக இருக்கு, ரோட்டில் ஓடிச்சுன்னா தண்ணி ஓடுதுன்னு சொல்றோம், அது ஒரு ஆத்துக்குள்ள போச்சுன்னா ஆறுகிறோம், குட்டியில இருந்தா குட்டைங்கிறோம், அது கடலை போய் கலக்குது, கடலுங்கிறோம், அது மேலே போகுது, மறுபடியும் ஆவிங்கிறோம், மறுபடியும் மேகங்கிறோம், மறுபடியும் தண்ணிக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதான். எது எதுவா மாறும், எப்ப வேணாலும் எதுப்பே வேணும் நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப கடலை பார்த்து நானு இது கடல் இல்லை, இது வந்து மேகம்னு சொல்லுவேன். நான் டெக்னிக்கலா மேகம்னு சொல்லலாம், மேகம் கடல் ஒண்ணுதான், தண்ணி எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கு. அப்போ ரத்தம் தான் ஒரு உறுப்பு, ரத்தம் தான் எலும்பு மச்சை, எலும்பு மச்சை தான் ரத்தம், இப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்து வேலை பண்ணிருக்குங்க. இப்படி பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிறக்காங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்றதுதான். உள்ள போக போக ஒன்றும் இல்லைன்னு ஆகும்.